வணக்கம் குருஜி. வணக்கம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் முழுக்க பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் குருஜி? இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே போதும், நாள் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க அது. அதாவது எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை வண்ணமயமாகும்பாங்க. அந்த மாதிரி எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறது வந்து அது ஒரு நாள் பயிற்சி கிடையாது. ஒரு ஒரு நாளில் நீங்கள் திடீர்னு நாளையிலேருந்து நான் பாசிட்டிவாக இருப்பேன்லாம் பண்ண முடியாது. இது தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக என்ன ரீசன் சொன்னாக்கா, இப்போது நாம் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் வந்து, நீங்கள் இப்போது இன்றைக்கி நிறைய மொபைல் டாமினேஷன் ஆயிடுச்சு. இப்போ மொபைலில் பார்க்குற விஷயங்களோ, இல்லை டிவியில் பார்க்குற விஷயங்களோ, இல்லை நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களோ, இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட விஷயம், இது எதுவுமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு நிறைய பயிற்சிகள் தேவைப்படுது. லைக் அஃபிர்மேஷன் சொல்லலாம், இப்போது சுய பிரகடனங்கள்னு சொல்லுவோம், அஃபிர்மேஷன்ஸு சொல்லலாம், இல்லை ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி சில வார்த்தைகள் இருக்குது, ஹீலிங் நம்பர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். நீரை கொண்டு நம்ம டெய்லி பாசிட்டிவாக வச்சுக்க முடியும். வெறும் தண்ணீரை வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணி பாசிட்டிவாக வச்சுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது சார். பாசிட்டிவாக நம்ம இருக்கணும்னு நினைக்கிறதே முதல்ல ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி ஆக்சுவலி, சரிங்களா? இப்போது நம்ம நான் அதை தான் சொல்லுவேன், பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ நெகட்டிவாக இருக்கோன்னு அர்த்தம் அதுக்கு. கரெக்டா? நான் பாசிட்டிவா இருக்கணும், பாசிட்டிவா வச்சுக்கணும்னு என்ன அர்த்தம்? இப்ப நெகட்டிவா இருக்கேன்னு அர்த்தம் அப்படி இல்லை. என்னோட பாசிட்டிவிட்டி இன்னும் வளர்த்துக்கணும். இப்போ நான் பாசிட்டிவா தான் இருக்கேன், இன்னும் இதோ இந்த பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கணும். நான் இப்ப இந்த நெகட்டிவான விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னாலே நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரி, அப்போ நம்ம எதை நோக்கி வேணுமோ அதை நோக்கி, அதை பத்தி அதை மட்டும் நம்ம திரும்ப பேசுறதுல கூட நம்ம அந்த பாசிட்டிவிட்டியை கொண்டு வர முடியும். ஸோ இப்போது இல்லைன்னு சொல்கிறதுக்கும் வந்துரும்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போது நீங்கள் ஒரு 100 ரூபா கேட்குறீங்க, என்கிட்ட இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு பதிலாக, ஏப்பா எனக்கு நாளைக்கு தான்ப்பா வரும். சரியா? அப்போ வரும்னா நான் டிக்ளேர் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ இல்லைன்னு அந்த ஏன் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நம்ம வந்து பாசிட்டிவிட்டியை வந்து க்ரியேட் பண்ண முடியும். நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம செயல்கள், நாம் பார்க்கக்கூட விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்போது ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், நீங்கள் கூகுளில் போய் ஒரு ஷூன்னு ஒன்று டைப் பண்ணுங்கள். ஒரு ஷூன்னு டைப் பண்ணி ஒரு 4-5 ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு வெளியில் வந்துடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ கூகுளுக்குள்ளேயோ இல்லை வேறு ஏதாவது ஃபேஸ்புக்குள்ளேயோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்குள்ளேயோ போனீங்கன்னா அவனே உங்களுக்கு ஷூவை காமிப்பான். கரெக்டா? இது இவ்வளோதான் சார் மைண்ட். ஆக்சுவலாக நீங்கள் எதை சர்ச் பண்ணுறீங்களோ, நீங்கள் அதை சர்ச் பண்ணிட்டு வெளில வந்துட்டிங்கன்னா உங்கள் மைண்டு மறுபடியும் அதுக்குள்ளே போகும், ஆக்சுவலி போகும். நாம் அதை கவனிக்க மாட்டோம், சரிங்களா? அப்போது நீங்கள் திரும்ப 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 எந்த விஷயம் பார்க்குறீங்களோ, இப்போ எப்படி ஆர்டிஃபிஷியல் கூகுள் எடுத்து உங்களுக்கு ஷூவாக காமிக்குதோ, அதே மாதிரி நமக்கு லைஃப்பும் நம்ம பாசிட்டிவிட்டியை வந்து எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் சார். ஆக்சுவலாக நம்ம அதை பார்க்க மறந்துட்டு நம்ம இந்த அதோட ஆப்போசிட் சைடை பார்க்கறதுனால, கேட்கறதுனால, பழகிறதுனால தான் நம்ம அதையே திரும்ப அட்ராக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருக்கோம், சரிங்களா? ஒன்றே ஒன்று நம்ம அதை வெளிப்படுத்துறதில்ல, நெகட்டிவான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ இன்றைக்கி இருக்கிற மீடியாஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அரசியல் நிலையிலலாம் பார்க்கும்போது பாசிட்டிவ் திங்கிங்கே வராது சார். சார் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், யார் ஜெயிச்சா நமக்கு என்ன? எப்படி சார் அப்படி இருக்க முடியும்? இருங்களேன்ற இப்போ என்ன ஆக போகுது உங்களுக்கு? கரெக்டா? நீங்கள் இவங்களா அவங்களா, இவங்க வந்துடுவாங்களா அவங்க வந்துடுவாங்களா, யார் வந்தாலும் நீங்களும் நானும் ஓடுனா தான் நமக்கு பைசா. கரெக்டா? கரெக்டா? அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அவங்க சண்டை போட்டிருக்காங்க, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அது நமக்கு அந்த அந்த ஓட்டு போடுற அந்த ஒரு நாளைக்கு நம்ம டிசைட் பண்ண போதும். நாம் என்ன பண்ணுறோம் இன்னையிலேருந்தே அதை பற்றி யோசிச்சு நாமே அதுக்கு எனர்ஜி செலவு பண்ணோம். கரெக்டா? அதே மாதிரி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் யார் ஜெயிச்சா நமக்கு என்ன? அப்போது என்டர்டெயின்மெண்ட் ஆகாதா? என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணக்கூடாதா? தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னா பார்க்காத, ரைட்டா? நீங்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் சார், இந்த ஒரு நல்ல பெரிய கம்பெனிஸோட
இல்லை ஃபெராரியோ இல்லை ஒரு ஜாக்வார் காரோட அட்வர்டைஸ்மெண்ட் என்னைக்காவது நியூஸ் பேப்பர்லேயோ பார்த்துருக்கீங்களா சார்? வந்ததில்லை. ஏன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சார். அவனுக்கு தெரியும் ஜாக்வார் கஸ்டமர் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டான் அப்படின்னு. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு அவங்க வந்து வேர்ல்டு வைடு வந்ததுக்கப்புறம் தான் டெலிவிஷன்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேர்ல்டு வைடு மார்க்கெட் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க டெலிவிஷன்லேயும் ஆடு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் ஜாக்வார் வாங்குறவனும் உட்காந்து டிவி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவ்வளோ உண்மையான வார்த்தைகள். ஏன்னா தே வில் ஸ்பெண்ட் த டைம் வேல்யூபிளி ஆக்சுவலி. ஸோ அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் எது வேணுமோ அதில் தான் இருக்கும் ஆக்சுவலாக சொல்லுங்களா. இதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் நம் சார். ரொம்ப சிம்பிள் சார். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு வந்து சேரணும்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு விதத்தில் அது கொண்டு வந்து சேர்த்திடும் உங்களுக்கு அது தேவையான பட்சத்தில். ரைட்டா? இன்றைக்கி என்னன்னா நாமளே தான் இழுத்து போட்டுக்கிறோம். ரைட்டா? இந்த இந்த சீசனில் இந்த இதில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இந்த இதில் இவங்க இது பண்ணிட்டாங்க, இந்த அரசியல் இந்த இது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலி நாமளாக அதெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டது ஆக்சுவலாக. நீங்கள் அதான் சொல்கிறேன்னே, இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு சுவாமி ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஒரு இது யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அதுதான் காமிக்கும். ரைட்டா? வேறு மாதிரியான மெசேஜஸ் தெரிஞ்சிங்கன்னா வேறு மாதிரி தான் காமிக்கும். கரெக்டாக? அப்போ உங்கள் தேடல் எங்கே இருக்கோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கே தெரியுது உங்களுக்கு அடுத்தடுத்து ஓ இவருக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது காமிக்கலான்னு. ரைட்டா? அப்போது நம்ம வந்து ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் நம்ம அதை எவ்வளோ சக்தி வாய்ந்த விஷயமாக யூஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற விஷயங்கள் தான். நமக்கு ஒரு விஷயத்தில் சம்மந்தம் இல்லைன்னா அதை பற்றி யோசிக்காமல் பேசாமல் அப்படியே கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம்னாலே பாசிட்டிவாக இருப்போம். இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன சொல்ல லைஃப்பில் அப்ளை பண்ண வேண்டிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ நாம் காலையில் என்னாச்சு, சாயங்காலம் என்னாச்சு, நைட் என்னாச்சு அப்படின்லாம் பார்க்கணுன்னா அவசியம் இல்லை. உண்மையாகவே அந்த நியூஸ் நம்ம லைஃப்க்கு தேவையாக இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் கடைசிக்கு நம்மக்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாவது வந்து சேரும். அப்போ அதை பார்த்துக்கலாம், அது போதும். அது வரைக்கும் நாம் வேறு எந்த விஷயங்களையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் நாம் என்ன ஃபோக்கஸ் எடுத்திருக்கோம், லைஃப்பில் எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம், எதில் டெஸ்டினேஷன் வச்சுருக்கோம், இதை பற்றி மட்டும் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தான் கொஞ்சம் நேரம் சுற்றணும். அது வேறு வழி இல்லை. நீங்கள் அந்த டெஸ்டினேஷனுக்கு பக்கத்தில் வர 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 தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ், அந்த விக்ட்ரியோட ஃபீட்னஸ் ஸ்வீட்னஸ் என்னங்கிறத அப்போ தான் அனுபவிக்க முடியும். நாம் இங்கே என்னென்னா ட்ராவல் பண்ணிகிட்டே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கணும்னு பார்க்குறோம். ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஆக்சுவலி ட்ராவல் பண்ணும்போது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டோம்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. ரைட்டா? அதனால தான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப் வந்து கொஞ்சம் மிஸரபிளாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஆக்சுவலாக. ஸோ இப்போவே எல்லா விஷயங்களுக்கும் எல்லாத்துக்கும் அங்கே இங்கே 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 மாற்றி மாற்றி கான்சன்ட்ரேட் பண்ணி 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 எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணியாச்சு. சரியா? அதுக்கப்புறம் எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம்னு கேட்டால் தெரியாது, திக்கு புக்காடிட்டு நிற்கிறோம். ஸோ பாசிட்டிவிட்டி வில் பிரிங் மோர் பாசிட்டிவிட்டி, அது உண்மையான விஷயம்தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களோட சுற்று வட்டாருமே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறது வந்து அவங்கள வச்சு நீங்கள் யாருங்கிறத சொல்லிடலாம் அப்படிம்பாங்க. ரைட்டா? அது ஏன் அப்படி சொன்னாங்க, நீ யார், உன் நண்பன் யாருன்னு சொல், நான் நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நான் ஒத்தவை ஒத்தவற்றே தான் ஈர்க்கும். சரி, அப்போ நாம் என்ன மனநிலையில் இருக்கோமோ அதே மனநிலையில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் தான் நம்ம ஈர்ப்போம். ஸோ நாம் பாசிட்டிவாக இருந்தால் இன்னொரு பாசிட்டிவ் ஆள் வந்து சேருவார். நாமளே ஒரு விரக்தியில் இருக்கோம், நாம் இதுக்கு மேலே எதுக்கு போராடிட்டு என்ன முடியல கஷ்டம்னு பேசிகிட்டு இருந்தோம்னா அதே மாதிரி வாசிக்கக்கூடிய ஒரே ஆள் தான் இன்னும் வந்து சேருவார் ஆக்சுவலி. ஸோ பாசிட்டிவிட்டி மெயின்டைன் பண்ணுறது நம்ம சில ப்ராக்டிசஸில் தான் இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப நான் வந்து பாசிட்டிவாக இருக்கேன், என்னால் முடியும், நான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறேன், இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்களே பேசிக்கணும் ஆக்சுவலி. ஸோ வேண்டாததை பேச தெரியுதுல்ல, நம்ம நீங்களும் இவன் அப்படி வந்துடுவானோ, இவன் எதை சொல்லிடுவானோ, இதெல்லாம் பேசுகிறோம் மைண்டுக்குள்ளே, நமக்கு நாமே பேசிக்கிறோம். ஆனால் வேணுங்கிற விஷயத்த பேசுறதில்ல. ஸோ வேணுங்கிற விஷயத்த நமக்கு சாதகமாக வரக்கூடிய விஷயங்களை பேச ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவிட்டி டெவலப் ஆயிடும் சார். சூப்பர் சார், அற்புதமாக பாசிட்டிவிட்டியை எப்படி வந்து வளர்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நமஸ்கார்.